வெல்கம் டு சென்னை பல்லவாரம் தகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வீட்டு வேலை செய்த சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக தற்போது குற்றச்சாட்டு ஈழ்ந்த நிலையில் சிறுமியை கொடுமைப்படுத்திய எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளின் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை ஈழ்ந்த நிலையில் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆபாசமான பேசுதல் மிரட்டுதல் தாக்குதல் உள்ளிட்ட ஐந்து பிறவைகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் எம்எல்ஏவின் மருமகள் அந்த புகார் செய்த பெண்ணிடம் பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அந்த ஆடியோவில் உனக்கு அக்கா பத்தி நல்லாவே தெரியும் அக்கா எந்த விதத்திலும் உனக்கு கெடுதல் நினைக்கவில்லை உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சது கூட இல்லை உன் கைப்பட எனக்கு லெட்டர்லாம் எழுதிருக்க அந்த லெட்டர்லாம் இப்பதான் கவனிக்கிறேன் அக்கா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எதுக்குமா நீ இப்படி பண்ற எதுக்கு இப்படி எல்லாம் போய் செஞ்சிட்டு இருக்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அக்கா கிட்ட கேட்கலாம்ல உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அக்கா கிட்ட டைரக்டா வந்து கேட்டிருக்கலாம் ஃபேமிலி பிரச்சனையா இருந்தாலும் அக்கா கிட்டையே வந்து கேட்டிருக்கலாம் நான் உனக்கு டைரக்டாவே எல்லா உதவியும் செஞ்சிருப்பேன் எதுக்குமா ஏன் உனக்கு புரியலையா என்னை பத்தி பேசுற அண்ண பத்தி பேசுற பாப்பாவை பத்தி கூட பேசுற அதெல்லாம் பரவாயில்ல நீ பேசிட்டு போ அதை நாங்கள் க கவனிக்க மாட்டோம் ஆனா எங்க மாமனார் என்னமா பண்ணாரு எவ்வளோ வருஷம் உழைப்பு தெரியுமா தூங்காம நைட்டும் பகலுமா வந்திருக்காரு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்காரு தெரியுமா அவர் பெயரை கெடுக்கிற மாதிரி இப்படி பண்றியம்மா நீ பண்றதுனால எங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன் என்ன என்ன வேணாலும் ஹஸ்பண்ட என்ன வேணாலும் மாமனாரா மட்டும் அதாவது பொதுவாக என்னோட மாமனார பத்தி மட்டும் எதுவும் பேசாத அவங்கள இந்த வம்புல இழுக்காத உன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கோ எங்களை அப்படின்னு எம்எல்ஏ வின் மருமகள் பேசிய ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது